ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவாளை பல கோடி மக்கள் கண்கண்ட தெய்வமா கொண்டாடுறார். ஆனாலும் அவர் தன்னை ஒரு சாமானிய மனுஷனா மட்டும்தான் நினைப்பார். அடர்ந்த காடுகள்ல சூரியனோட ஒளிய மரங்களும் இலைகளும் கிளைகளும் மறைச்சாலும் அதுக்கு நடுவுல சூரியனோட ஒளி தெரியதான் செய்யறது. அந்த மாதிரி பெரியவா தன்னை ஒரு சாதாரண மனுஷனா நினைச்சாலும் பெரியவாளோட தெய்வீக பிரவாகம் அவரையும் மீறி பல சமயங்கள்ல பிரவாகமா பெருக்கெடுத்து வந்திருக்கு. ஒரு சமயம் மகாபெரிவா திருவானைக்காவில் முகாமிட்டிருந்தார். ஒரு பொள்ளாச்சி தம்பதிக்கு பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு உடனே தஞ்சாவூர் போக வேண்டிய நிர்பந்தத்துல இருந்தார். ஏன்னா மறுநாள் அமாவாசையும் சோமவாரமும் சேர்ந்த புண்ணிய காலம். இந்த புண்ணிய தினத்துல அரச மரத்தை பிரதட்சிணம் பண்ணினா பெண்களோட சௌமாங்கல்யம் நீடிக்கும். இந்த அமாசோமா அரச மர பிரதட்சிணம் பண்ற சுமங்கலி பெண்களோட கணவர் நீண்ட ஆயுளோட இருப்பாருன்னு நம்ம சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அந்த பொள்ளாச்சி தம்பதிக்கு மறுநாள் தஞ்சாவூருக்கு போய் அங்க கோவில்ல இருக்கிற அரச மரத்தை 108 தடவை அமாசோமா அஸ்வத்த பிரதட்சிணம் பண்ணணும். அதனால பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு உத்தரவு வாங்கிட்டு ஊருக்கு கிளம்பணும்னு நினைச்சா. வரிசையில நின்று இவா முறை வரைச்சே பெரியவா எழுந்து உள்ள போயிட்டார். தம்பதி ரெண்டு பேரும் வரிசையை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் உட்கார்ந்ததும் பெரியவா வெளியில வந்தார். மற்ற பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சார். தம்பதிகள் பெரியவா பக்கத்துல வந்து ஊருக்கு போக உத்தரவு கேட்டா காதிலேயே விழாத மாதிரி இருந்துட்டார். கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் வருத்தம். அந்த பெண்மணிக்கு பெரியவா மேல கோபமே வந்தது. ஆனாலும் பெரியவா பிரசாதம் கொடுத்து உத்தரவு கொடுக்காம கிளம்ப முடியாதுங்கிறதுனால அன்னைக்கு திருவானைக்காவிலேயே தங்கினான். மறுநாள் கார்த்தால விஸ்வரூப தரிசனம் அவளுக்கு கிடைச்சது. பெரியவா வழக்கமா கார்த்தால ஒரு மணி நேரம் ஜபம் பண்ணுவார். அதுல உட்கார்றதுக்கு முன்னாடி மேனேஜரை கூப்பிட்டார். நான் ஜபத்துக்கு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் முக்கால் மணி நேரம் கழிச்சு அப்படியே இந்த பல்லக்கோட தூக்கிட்டு போய் காவிரி கொள்ளிடக்கரையில வச்சுடுன்னு சொல்லிட்டு மேனால உட்கார்ந்துட்டு கதவை சாத்தின் விட்டார். சொன்ன மாதிரியே முக்கால் மணி நேரம் கழிச்சு அலுங்காம பெரியவாளை மேனாவோட தூக்கிட்டு போய் கொள்ளிடக்கரையில வச்சுட்டார் மேனேஜர். இன்னைக்கு அந்த தம்பதி அஸ்வத்த பிரதட்சிணம் பண்றதுக்காக ஊருக்கு போயே ஆகணும். ஆனா பெரியவா உத்தரவு கொடுக்காம போக முடியாது. சரி, பெரியவாளை பிரதட்சிணம் பண்ணுவோம்னு நினைச்சு பெரியவா இருந்த பல்லக்க பிரதட்சிணம் பண்ண ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரம் கழிச்சு பெரியவா கொள்ளிடத்துல ஸ்நானம் பண்ணினார். அவரை தொடர்ந்து பக்தர்களும் ஸ்நானம் பண்ணினார். அதுக்கப்புறம் பெரியவா ஒரு இடத்துல அனுஷ்டானத்துக்கு உட்கார்ந்தார். அந்த பெண்மணியோட பேர் சொல்லி கூப்பிட்டார். எத்தனை பிரதட்சிணம் பண்ணின? 90 பண்ணின பெரியவா. சரி, மிச்சத்தையும் பூர்த்தி பண்ணிடு. இதை சொன்னதும் அந்த பெண்மணியோட பிரமிப்பு அடங்கவே இல்லை. ஏன்னா அந்த பெண்மணி பிரதட்சிணம் பண்ணினத மேனாக்குள்ளேருந்து பெரியவா பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த தம்பதி சந்தோஷமா மீதி பிரதட்சிணத்தை முடிச்சுட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா. என்ன ஸ்லோகம் சொல்லி பிரதட்சிணம் பண்ணின? குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நம. இந்த ஸ்லோகத்தை சொல்லி பிரதட்சிணம் பண்ணின பெரியவா. அஸ்வத்த பிரதட்சிணம் பண்றச்சே என்ன சொல்லுவ? மூலத்தோ பிரம்ம ரூபாய, மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே, அக்ரதஹ சிவரூபாய, விரக்ஷ ராஜாயத்தே நம. அரச மரத்துல பிரம்மா விஷ்ணு சிவன்னு மும்மூர்த்திகளும் வாசம் பண்றான்னா இங்கேயும் அதுதானே அப்படின்னு புன்னகையோட சொன்னார் பெரியவா. அன்னிலேருந்து அந்த தம்பதிகள் அஸ்வத்த பிரதட்சிணம் பண்ணணும்னா பெரியவாளையே பண்ண ஆரம்பிச்சா. இந்த அரச மர பிரதட்சிணம் பெரியவாளால போற்றப்பட்ட ஒண்ணு. எப்போல்லாம் திங்கக்கிழமையில அமாவாசை வருதோ அன்னைக்கெல்லாம் இந்த அமா சோமா அஸ்வத்த பிரதட்சிணம் பண்ணலாம். அப்படி பண்ற சுமங்கலிகளுக்கு தீர்க்க சௌமாங்கல்யம் கிடைக்கும். ஜாதக தோஷம் இருக்கிற கன்னிகைகள் அந்த தோஷ நிவர்த்தி அடைஞ்சு நல்ல குணமுள்ள கணவனை அடையறதுக்கு பெரியவா பரிபூர்ணமா அனுகிரகம் பண்ணுவார். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கரை.